வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பன்னீர் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் டக்கு டக்குன்னு வந்து உங்களுடைய பெல் ஐக்கானோட ஆலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பன்னீர் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ஃபிங்கர்ஸ்க்கு முதல்ல பன்னீரை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம பன்னீரை இது போல் நீளமாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் இங்கே மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம இப்போது மிளகாய் பொடி சேர்க்குறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக நம்ம இதோட கார்லிக் பவுடர் சேர்க்குறோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே மிளகாய் பொடி, கார்லிக் பவுடர், உப்பு, மைதா மாவு இது எல்லாமே நல்லா ஈவனாக கலந்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஈவனாக கலந்தாச்சு. இப்போ நம்ம பன்னீரை எடுத்து முதல்ல முட்டையில் டிப் பண்ணிடலாங்க. இது போல் முட்டையில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அடுத்ததாக மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை திரும்பவும் முட்டையில் டிப் பண்ணலாங்க. இப்போ திரும்பவும் மாவில் புரட்டிக்கலாம். இது போல் முட்டையிலையும் மாவுலையும் ரெண்டு தடவை கோட் பண்ணிக்கணுங்க. இதே போல் எல்லா பன்னீரையும் பண்ணிடலாம். இது போல் எல்லாத்தையும் மாவில் புரட்டி முட்டையில் புரட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கெச்சப்போட மயனீஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்க வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை பார்ட்டி இது போல் இருக்கும் இல்லைங்களா வீட்டில், அது போல் பர்த்டே பார்ட்டி அது போல் இருக்கும் டைம்லையும் நம்ம இது போல் செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேமை ஹை பண்ணாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் எல்லா பன்னீர் ஃபிங்கர்ஸையும் போட்டு எடுத்துடலாங்க. பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் போலவே இருக்கும் வெளியில் மொறு மொறுன்னு. என்னோடய ஸ்டைலில் செய்த இந்த பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.